உருகாத வெண்ணையும் ஓரடையும் வைத்து நோன்பு செய்தேன். ஒரு காலம் என் கணவர் என்னை விட்டு பிரியாது இருக்க வேண்டும். காரடையா நோன்பு அடை பக்கம் பார்க்க போகிறோம் இல்லையா? பதினாலாம் தேதி ஏகாதசி வரேன். ஆமாம், யூஸ்வலாக சாப்பிடாமல் இருந்துட்டு தான் பண்ணணும். ஸோ முடியாதவா சாப்பிட்டுட்டு கட்டிக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்து முன்னாடி தலை குளிச்சுட்டு நம்ம வந்து பண்ணலாம். அது வந்து அவாவா அது அவா சௌரியம் அது. ஆனால் இது கண்டிப்பாக பண்ணணும் எல்லாருமே. சுமங்கலித்தனம் இருக்கிறதுக்கு ஒன்று, அது மாதிரி கல்யாணம் வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு லைஃப் வந்து ஸ்மூத்தாக இருந்து எல்லாருக்கும் போகிறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சிம்பிள் இது தான். அது பண்ணுறது வந்து நல்லது. இதுதான் நோம்பு சரடு. இந்த சரடில் வந்து இந்த பூ மல்லிப்பூ இருக்குல்லையா, அந்த மாதிரி வாசனை பூ வந்து கொஞ்சம் நடுவில் கட்டிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஒன்று வந்து தயாருக்கு, இப்போ ஆற்றுல எத்தனை பேர் இருக்காலோ அத்தனை அது அந்த மாதிரி கணக்கு பண்ணி வச்சு கட்டின்றணும். மத்தில் பார்க்க ஆஸ் யூஷுவல் தேங்காய் பழம்லாம் வச்சுருவோம். பதினாலாந்தேதி வந்து சாயந்தரம் ஏழுலேருந்து ஒம்பது பத்து மணி வரைக்கும் கூட கட்டிக்கலாம். பத்து மணி வரைக்கும் கூட கட்டிக்கலாம். அது வந்து மடியாக குளிச்சுட்டு ஒம்பது படம் கட்டிட்டு அவாவா என்ன ஆற்றுல என்ன வழக்கம் இருக்கும் அந்த மாதிரி படவை கட்டிட்டு கட்டி கட்டிக்கிறது விசேஷம். இதில் வந்து சில சந்தேகங்கள்லாம் இருக்குது, கேட்கலாம். என்ன சந்தேகம்? இப்போ வந்து ஆற்றுல பழக்கம் இல்லாதவா புதுசாக ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பாக ஆரம்பிக்கலாம். இது வந்து ஒன்றும் இது இல்லை. இது வந்து அந்த சரடு அந்த மாசி மாதத்தில் நம்ம சொல்லி சொல்லியிருந்தீங்க இல்லையா, இந்த பாசி படிக்கிறது வரையும் அந்த இந்த சரடு வந்து கதை கதை கூட இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து இந்த சரடு கட்டிக்கிறது வந்து பழக்கம் இருக்கு இல்லைன்னு இல்லை. ஆத்துக்காரன் நல்லா இருக்கணும், குழந்தைகள் நல்ல விட கல்யாணம் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணலாம், தாராளமாக கட்டிக்கலாம், தப்பு இல்லை. ஆமாம், இது வந்து மாசி மாதத்துலேயே கட்டலாமா அப்படின்னு சில பேருக்கு டவுட் வரும். அதுக்கு தான் நீ சொன்ன மாதிரி மாசிக்கயிறு பாசி படியும் அப்படின்னு சொல்லுவாள். அதாவது மாசியில் கடைசி வெள்ளி, அப்படி கடைசி வெள்ளியை விட்டுட்டோம்னா கடைசி நாள் அந்த மாசி மாதத்தில் கடைசி நாளும் திரும்ப மாற்றிப்பா. ஆமாம், இந்தமாதிரி சரடு வந்து கட்டிக்கிட்டு. ஏன்னா அது வந்து கணவன் மனைவி ஒற்றுமை வந்து இருக்கும் அப்படிங்கிறதுனால மாசிக்கயிறு பாசி படியும் அப்படின்னு அந்த அளவுக்கு ஒற்றுமையாக இருப்போம் அப்படிங்கிறனால அரிசி மாவுல பண்றது பண்டிகைக்கும் கான்சென்ட்ரேட் பண்றோம். இதுக்கு இந்த கடையா நமக்கு வந்து அரிசி மாவு தான் மெயின். அரிசி மாவு இந்த காராமணி தான் மெயின். ஆமா, அந்த காலத்தில் வந்து கார்காலத்தில் வந்த நெல்லை விளைஞ்ச நெல்லை குத்தி அரிசி எடுத்து காராமணியும் வெள்ளமும் போட்டு இந்த வடை பண்ணுவான். அது வந்து வடை வடை மாதிரி இருக்கும், ஆனால் அது அடை தான் பேர். அடை இந்த நோம்பண்டிக்கு என்ன, இந்த அடையை பண்ணி ஒரு வாழை எல்லையில் தான் வச்சு வெண்ணெய் இந்த வெண்ணெய் இருக்குது வெண்ணெய் வச்சு அம்சை பண்ணிவிட்டு அப்புறம் சடை கட்டிக்கிறோம் இல்லையா. சடை கட்டினதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துட்டோம், யார் கட்டிக்கிறோம் லேடிஸாக எடுத்துட்டோம், பசுமாடு பக்கத்தில் இருந்தால் பசுமாட்டை கொடுத்துட்டு அப்புறம் ஆற்றுல இருக்க எல்லோரும் சாப்பிட்றது. ஸோ அதுதான் இந்த ப்ரொசீஜர். அதை பண்ணுற மெத்த திருப்பி ரோட்டு சொல்கிறேன். நம்ம கடையில் வாங்குற அரிசிமா இருந்தாலும் வரட்டு அரிசிமா இருந்தாலும் ஓகே, ஆனால் நான் வந்து கரெக்டாக அரிசிமா எடுத்துக்கூடாது. நம்ம ஆற்றுல வந்து நம்ம நிறைய வாட்டி நிறைய வீடியோ சொல்லியிருக்கோம், அரை மணி நேரம் அரிசி ஊற வச்சுட்டு நல்லா ஜலம் எடுத்துட்டு உணர்த்தணும். உணர்த்திட்டு ஒரு அரை மணி நேரம் உணர்த்திட்டு ஒட்டு ஒட்டாமல் வரும் அப்படி. அதை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக பொடி பண்ணிக்கணும். பொடி பண்ணது வந்து அது வந்து அந்த குழக்கட்டை மாவு அப்படிலாம் இடியாப்பம் மாவுலாம் சொல்கிறா இல்லையா, அந்த மாதிரி மாவு அது பண்ணுறதான் விசேஷம். ஸோ இதோ காரணத்தாலும் முடியல அப்படின்னா நம்ம சாதாரண மாவு வச்சும் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி சாதாரண மாவு வச்சு பண்ணி காமிக்கிறேன், கடை வாங்க மாவு வச்சு. ஸோ என்ன அளவுனா, ஒரு கப் அரிசி மாவுனா ஒரு கப் வெள்ளம் சேம் அளவு, இல்லை கொஞ்சம் வெள்ளம் கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல. ஜலம் வந்து ரெண்டு, ஒன்று ஒன்று ரெண்டு, இது வந்து வெள்ளை அடுக்கி. கொஞ்சம் காராமணி ஒரு கைப்பிடி, எப்படி ஆமாம் தேங்காய் இது ரெண்டும் காமன், காராமணியும் தேங்காயும் ரெண்டுத்துக்கும் ரெண்டு ரெண்டு கொழக்கட்டை யூஸ் பண்ணிப்போம். உப்பு கொழக்கட்டை வந்து அதே அளவு, இந்த ஒரு கப் அரிசி மாவு ரெண்டு கப்பு ஜலம். தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை பச்சை மிளகாய் இஞ்சி, இதில் வந்து வெங்காய தேங்காயும் போடணும் காராமணியும் போடணும். என்னென்னா எந்த அரிசி மாவு வந்தாலும் சரி, வரட்டு அரிசி மாவு வந்தாலும் சரி, இல்லை நம்ம ஆற்றுல பண்ணுற அரிசி மாவு வந்தாலுமே ரெண்டுமே வறுத்துக்கணும். நல்லா கோலம் போடுற கோலம் போடுறதுக்கு வறுத்துக்கணும், அப்படி இல்லைன்னா நல்லா வாசனை தெரியும், அந்த அளவுக்கு வறுத்துக்கணும். வறுத்துன்னு பண்ணணும். ஓகே, பண்ணிவிட்டு இதுமாரி இலையில் வச்சுட்டு நெய்வேந்தியம் பண்ணணும். இப்போ வந்து இந்த அரிசி மாவு ரெண்டு நல்லா வறுத்துக்கிறேன். நீ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கதை சொல்லியிருக்கீங்க, சாவித்ரி சத்யவான் கதை. இருந்தாலும் இன்னொரு வாட்டி கேட்க, சிம்பிளாக சொல்லுங்கள், ஃபுல்லாக டீட்டெயிலாக போக வேண்டாம், சிம்பிளாக சொல்லுங்கள். நான் இது வந்து மாவு வந்து ரெண்டு மாவு ஒன்றா வறுத்துக்கிறேன், ஒன்றா வறுத்து நான் அப்புறம் அளந்து கற்றுக்கிறேன். இந்த காரடையா நோம்புங்கிறது வந்து சாவித்ரி விரதம் காமாட்சி அம்மன் நோம்பு இப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த காமாட்சி அம்மன் நோம்பு அப்படின்னா என்னென்னா, ஒரு தடவை பார்வதி வந்து சிவனோட கண்ணை வந்து மூடிடுவாங்க. ஸோ அந்த இடத்துல லோகத்துலலாம் ஒரு பெரிய பிரளயம் ஆகும், சிவனுக்கு வந்து கோபம் பிரிஞ்சிடுவார். அப்போ வந்து
பார்வதி தேவி வந்து இந்த பூஜையை பண்ணி இந்த விரதம் இருந்து மண்ணால் வந்து சிவன் லிங்கம் உண்டு பண்ணி அந்த மண்ணை வந்து கடல் கரையில் அந்த கடல் தண்ணி வந்து அழிக்காமல் இருக்கிறதுக்காக வேண்டிண்டு விரதம் இருந்து சிவனை வந்து கடைசியில் அடைவான். இந்த காமாட்சி இந்த விரதம் வந்து காமாட்சி அம்மனை நினச்சிட்டு இருந்தால் அந்த பார்வதி இதை வந்து நாரதர்கிட்ட சொல்லி நாரதர் வந்து இந்த சத்யவான் சாவித்திரியோடைய அப்பாவுக்கு சொன்ன இந்த விரதம் அது வந்து வழி வழியாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம். இந்த விரதம் அதாவது மாசியிலையும் பங்குனியும் சேர்ற சமயத்தில் மாசி கடைசி நாள்லேருந்து ஆரம்பித்து பங்குனி முதல் நாள் வரைக்கும் விரதம் இருந்து கரடையா நோன்பு அனுஷ்டிக்கிறது வழக்கம். இதுக்கு ஒரு கதை இருக்குது. மந்திர தேசம்னு ஒரு தேசம், அங்கே வந்து அஸ்வபதி அப்படின்னு ஒரு ராஜா. அந்த ராஜாவுக்கு அழகான ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு சாவித்திரினே பேர் வச்சு நன்னா கல்வியிலையும் கலையிலையும் சிறந்து வளர்க்குறார். அந்த பொண்ணு அழகாக வளர்ந்து வருது. கல்யாண பருவம் வரும்போது அங்கே ஊரில் இருக்க வந்து ஆண்கள்லாம் வந்து அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கே பேந்தாளாம். ஏன்னா அந்தளவுக்கு சாவித்திரி வந்து எல்லா விதத்துலேயும் சிறந்து விளங்கினான். அப்போ என்னாருது, அவன் அப்பா வந்து சரி நீயே போய் பார்த்துன்னு வா, உனக்கு பிடிச்ச பையனை பாரு அப்படின்னு சொல்லிடுவார். கடுகு உளுத்த முறப்பு தரு மிளகா இஞ்சி உப்பு உப்பு எவ்வளோ மாவு எடுத்துக்கணும், அதுக்கு ரெண்டு கிளாஸ் ஜலம் போட்டு கொதிக்கணும். கொதி வரும்போது சும்மா இந்த அளவுக்கு நெடுவோட போல ஒன்று தப்பு இல்லை, தேங்காய் காரமே ஒரு கை ஒரு கைப்பிடி வேக வச்சது. ஓகே. ஸோ இது அப்பா வந்து சரி நீயே போய் பார்த்துடுவான்னு சொன்னதுக்கப்புறம் சாவித்திரி அவள் நண்பர் தோழிகளோட போகிறான். அப்போ காட்டில் வந்து சத்யவானை பார்க்குறான். சத்யவானை பிடிச்சி போயிட்டு அவன் அப்பா கிட்ட சொல்கிறான். அப்பா வந்து நாரதரை காண்டாக்ட் பண்ணுறார். நாரதர் வந்து ரொம்ப ஒழுக்க செய்யலன். சாவித்திரிக்கு நீங்களும் நானும் பார்த்தா கூட இப்படி ஒரு பையனை பார்க்க முடியாது, அருமையான பையன், ஆனால் ஆயுள் கம்மி அவனுக்கு அப்படின்னு சொல்லிடுறார் நாரதர். அப்பா அஸ்வபதி அவர் வந்து பொண்ணுகிட்ட சொல்கிறார், என்ன இருந்தாலும் எனக்கு ஒன்றும் குறை இல்லை, நீ சொல்கிற பையனே கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆயுள் இல்லாத பையனை நான் எப்படி ஒத்துக்கிறது அப்படிங்கும்போது சாவித்திரி சொல்கிறான், வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து சவாலும் ஏற்ற இறக்கங்களும் எதிர்பாராத திருப்பங்களும் இருக்கிறதா வாழ்க்கை. எனக்கு பிடிச்சி போச்சு, நீங்கள் என்ன சொன்னீர் போய் பாருன்னு சொன்னேன், எனக்கு அந்த பையனை பிடிச்சி போயிட்டு இப்போ அதில் ஒரு குறையை கண்டுபிடிச்சி நான் ஒதுங்க முடியாது. இங்கேருந்து ஆரம்பிக்கிறது சாவித்திரியோட துணிவு. சாவித்திரி மாரி இருக்கணும், எல்லா பொண்ணு எல்லா பெண்களும் சாவித்திரி மாரி இருக்கணும். இங்கேருந்து ஆரம்பிக்கிறது அவளுடைய தனித்துவம் துணிவு. அப்பாடு சொல்கிறா வாழ்க்கைன்னா அப்படி தான் இருக்கணும், இருக்கும் எல்லாமே எதிர்பார்த்து பண்ண முடியாது. நீங்கள் கேட்டேன், நான் போனேன் பார்த்தேன் பிடிச்சிருந்தது, எனக்கு பிடிச்சி போயிட்டு அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்றான். அந்த துணிவை பார்த்து அப்பா சரின்வார். அப்போது நாரதர் வந்து சொல்வார், இந்த கரடையா நோன்பு சாவித்திரி விரதம் பற்றி சாவித்திரிட்ட ஆமாம் இந்த விரதம் வந்து அனுஷ்டிக்கணும், இருந்தால் தீர்க்க சுமங்கலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவார். சரி ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுவார். அந்த நாள் வரும், அவனுடைய கடைசி நாள் வரும்போது காட்டுக்கு அவங்களுடைய போவான். போயிட்டு அவன் மரம் வெட்டின்னு இருக்கும்போது அப்படியே சாவித்திரி மடியிலேயே சாஞ்சு உயிர் பிரிஞ்சிடும். யமன் வருவான். யமன் வந்து பயங்கர தோற்றம், பயங்கரமான தோற்றத்தோடு வரும். ஒரு நிமிஷம், எவனை பார்த்தா எல்லாருக்கும் பயம் வந்துடும். ஆமாம், ஒரே நிமிஷம். இப்போ இந்த வெள்ளம் வந்து எவ்வளோ ஒரு இப்போ நம்ம எவ்வளோ அரிசி மாவட்டுக்கிறோமோ அந்த அளவுக்கு ஒரு டம்ளர் தான் வெள்ளம். கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, கூட கொஞ்சம் கூட இருந்தாலும் பரவாயில்லை. அதனால கரைஞ்சதுக்கப்புறம் வடிகட்டிக்கணும். வடிகட்டிட்டு கொண்டு வரேன். வடிகட்டிக்கணும்ல, அந்த வடிகட்டின்ட்டு எவ்வளோ மாவும் அதுக்கு ரெண்டு டம்ளர் ஜலம். எவன் வந்து பார்த்துட்டு பயந்தாள். எவனை பார்த்துட்டு பயப்பட மாட்டான். எவனை பார்த்து இவ கேட்பா யார் நீ. அப்போ யமனுக்கு தூக்கி வரப்பட்டு, யமனுக்கு வந்து நம் சாதாரண மனுஷாரோட கண்ணுக்கு தெரிய மாட்டான், யமன் வந்து தெரிய மாட்டான். பார்த்துட்டு சொல்வார், நீ மிகப்பெரிய பத்னி புத்திசாலி,
அதனால உன் கண்ணுக்கு நான் தெரிஞ்சிருக்கேன், நான் வந்து உன்னுடைய கணவனோட உயிரை பறிச்சுன்னு போகிறதுக்காக வந்திருக்கேன், நானும் வருவேன் அப்படின்பா. அது முடியாது, அவனுடைய காலை முடிஞ்சிருச்சு, அவனை கூட்டின்னு போகிறதுக்கு மட்டும்தான் எனக்கு அனுமதி இருக்குது அப்படின்னு சொல்லி கூட்டின்னு போவான். கூட்டின்னு போகும்போதே பின்னாலே நடந்து போயிட்டு நண்பரே அப்படின்னு கூப்பிடுவான், சிநேகிதரே அப்படின்னு கூப்பிடுவான். எமனை திரும்பி பார்த்து சிரிப்பார், நீ வந்து என்னை வந்து சிநேகிதரே கூப்பிட்றதுக்கு காரணம் கேட்ட அப்படிங்கும்போது, ஒருத்தரோட 7 அடி தொடர்ந்து நடந்தோம் அப்படின்னா அவர் வந்து தோழன் ஆயிடுவான், அதனால் நான் வந்து உங்களுக்கு தோழன் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போ வந்து அவருடைய அறிவெல்லாம் மிச்சு ஒன்று ஒன்றா வரம் கொடுப்பார். வரம் கொடுக்கும்போது கடைசியில் வந்து கையில் வெண்ணத்தில் வைக்கணும், ஜலந்திரினாலும் ஓகே. அப்படியே வந்து அந்த யமன் வந்து அவளுடைய அறிவும் அந்த புத்திசாலித்தனத்தையும் மிச்சு வரம் கேளு அப்படின்னு கேட்பார், சொல்லுவார். அப்போ வந்து எனக்கு மாமனாருக்கு கண்ணு வேணும், அந்த இழந்த ராஜ்யம் வேணும் அப்படின்னு கேட்டோம். என்னோட தந்தைக்கும் 100 குழந்தைகள் வாரிசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கும் குழந்தை வேணும் அப்படின்னு சொல்கிறான். அப்படியே ஆகட்டும் அப்படின்றார். ஆமாம், அப்புறம் வந்து அவர் சொல்லி இது வந்து என்னோடய கணவன் இல்லாமல் முடியாது, அவனோட உயிரை திருப்பி கொடுன்னு வாங்கிட்டு வருவார். அதான் இந்த சத்யவான் சாவித்திரியோட கதை. ஆமாம், கேட்க மாட்டேன் இருக்கு. ஆமாம், இது வந்து இதை பேஸ் பண்ணி நிறைய ஸ்டோரிஸ்லாம் வந்துருக்கு சொல்லிக்கோங்க. ஆமாம், ஸோ இது வந்து எதுக்காக சொல்கிறது அப்படின்னா, ஏதாவது பிரச்சனை லைஃப்பில் பிரச்சனை வந்தால் ஓடக்கூடாது. ஆம்பளை பசங்களாகட்டும் பொம்பளை பசங்களாகட்டும் லைஃப்பில் சொல்லுங்க, சாவித்திரிக்கு வந்து எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தது பேர், எவ்வளோ பெரிய பிரச்சனை பேர், ஆனால் வாழ்க்கைங்கிறது இதுதான் இதை வந்து நம்ம எப்படி சமாளிக்கணும்னு தான் பார்க்க முடியாது. தப்பிச்சு போகக்கூடாது, தப்பிச்சு போக முடியாது. தப்பிச்சு போனோம்னா அங்கே வேற ஒன்றும் நமக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆமாம், அந்த கதையை வச்சு சொல்லி கொடுத்துருக்கா. ஆமாம், நம்ம வந்து எப்படி நம்ம ப்ராப்ளத்தை வந்து ஃபேஸ் பண்ணி மீண்டு வரணும் அப்படின்னு. ஆமாம், ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம், போன உயிரை வாங்க முடியுமா, இதெல்லாம் என்ன கதை நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லுவோமா மாட்டோமா? சொல்லுவோம். ஆனால் பொருள் வந்து இதுதான், பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடக்கூடாது. பயந்து ஓடக்கூடாது, பயந்து ஓடனா இதை விட பெருச பிரச்சனை எங்காவது நமக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கையில் வந்து வெண்ணெய் நெய் எதுனா துடைக்கலாம், ஜலம் இல்லை ஜலம் கூட எடுத்துக்கலாம். நம்ம உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் தருவேன், ஒரு காலம் என் கணவன் என்னை பிரியாது இருக்க வேண்டும். என்ன ஒரு அடை கொடுத்து, ஒரே ஒரு அடையை கொடுத்து கணவனை வந்து பக்கத்துலேயே வச்சுக்கணும்னு பார்க்குறாங்க. ஒரு ஜோக் இருக்கு, ஒன்று சொல்ல வச்சுட்டேன். ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ரெண்டு பேரும் ஆட்டோக்கு போகிறான், எங்கேயோ ஊருக்கு எங்கேயோ போகிறதுக்காக ஆட்டோக்கு போகிறான். ஆட்டோக்காரன்ட்ட கேட்குறான், எவ்வளோப்பா சார்ஜ்? 100 ரூபா. நான் மட்டும்தான் போகிறேன், இவர் வரல. யாரு? ஹஸ்பண்ட் வந்து சும்மா வந்திருக்கார், அவர் வரல, நான் மட்டும்தான் போகிறேன். எவ்வளோப்பா? 100 ரூபாம்மா. அவரும் கூட வந்தான், அதே 100 ரூபாதாம்மா அப்படின்பா. அப்போ ஹஸ்பண்டை பார்த்து அவர் சிரிப்பு சிரிப்பா, இருக்கு 1 ரூபா கூட பெறலன்னு அர்த்தம். புரியல, அவர் வர கூட வரனால சார்ஜ் ஒன்றும் இல்லை, உப்புக்கு சப்பாணி வரும். ஓ, அப்படி சொல்லல. ஆமாம், அப்படின்னு சொல்லி எப்படியோ ஹஸ்பண்ட் கூட வரணும்னு நினைக்கிறேன். ஆமாம், அதனால கூட வரேன்னு நினைப்பா. ஆனால் அந்த மாமா பார்த்து அப்படி ஒரு லைட்டாக அவர் சிரிச்சு சிரிச்சுப்பா, உப்புக்கு சப்பாணி தான், நீ வரனால ஒன்று எக்ஸ்ட்ராலாம் கிடையாது, உட்காந்துக்க பக்கத்தில் என்ன ஜோக்கா. இது ஜோக் இல்லை ஜி ஸ்ரீ, யதார்த்தம். நான் வந்து ஜோக்குன்னு சொல்லிட்டேன், ஆமாம் ஜோக்குன்னு சொல்லிட்டேன், நான் யதார்த்தம் இதானே. வெண்ணெய் வச்சு இப்படி நைவேத்தியம் பண்ணணும், நைவேத்தியம் பண்ணிட்டு அப்படியே சாப்பிடணும். இனிப்படையும் காரையும். தேங்க்ஸ் ஜெயஸ்ரீ. ஓகே, பெருமாள் அம்சம் பண்ணும்போது இப்படி வெண்ணெய் எடுக்கும்போது அப்படியே எல்லாம் உருகின்னு இருக்கும் அதில், அப்புறம் எடுத்து நம்மளும் சாப்பிட்டுட்டு மாட்டுக்கு பசுமாட்டுக்கு நல்லா பசுமாட்டுக்கு கொடுத்துட்டோம், அப்புறம் ஆட்டில் எல்லோரும் எடுத்துக்கணும். ஓகே, ஹாப்பி காரடையான் நோன்பு எல்லாருக்கும். ஆமாம்.